நான் சொல்லக்கூடிய இந்த விலை 16,50,000 அப்படிங்கிறது நிலத்துக்கும் சேர்த்து வீட்டுக்கும் சேர்த்து இந்த விலையிலிருந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இல்லை எல்லாமே அவங்க சொன்னதை எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லைன்றதெல்லாம் இல்லை. இதை தவிர்த்து உங்களுக்கு விஏஓ ஆஃபீஸ், முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகளா. எந்த ரிஸ்க்கும் இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், அது அது வேலையை நடந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வர்றோம்னு வைங்களா. நம்மளுடைய வசந்தம் ஹவுசிங் அண்ட் கம்பெனி வழங்கக்கூடிய வசந்தம் எலைட்க்கு போகக்கூடிய வழியில் இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா நசியனூர் ரோட்டில் மஞ்சள் வணிக வளாகத்தில் இருக்கிறோம். அதாவது ஈரோட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மஞ்சள் மாநகரம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஈரோட்டில் வந்து மஞ்சள் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய மஞ்சள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய கடங்கள்லாம் சேமித்து வைக்கிறாங்க. இந்த மஞ்சள் வணிக வளாகத்திலேருந்து நம்மளுடைய சைட் கொஞ்ச தூரத்துலலாம் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததான் நம்மளுடைய சைட்க்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். நம்மளுடைய வசந்தம் எலைட்க்கு போகக்கூடிய வழியில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், போர்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நம்மளுடைய வசந்தம் எலைட் உங்களுக்காகவே கொடுத்துட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு 16,50,000 ஆரம்பிக்குதுங்க. 40,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விலை 16,50,000 அப்படிங்கிறது நிலத்துக்கும் சேர்த்து வீட்டுக்கும் சேர்த்து இந்த விலையிலேருந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னா 80% வரைக்கும் லோன் வசதியும் நம்மளுடைய இந்த வசந்தம் எலைட் சைட்காக உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தகுதியானவர்களுக்கு பிரதம மந்திரியின் கீழே வரக்கூடிய மானியமான 2,67,000 ரூபாயும் வாங்கி கொடுக்கறதுக்கும் ஏற்பாடும் நம்மளுடைய வசந்தம் ஹவுசிங் கம்பெனி இந்த வசந்தம் எலைட் சைட்காகவே செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. இவ்வளவு வசதிகளும் இருக்கக்கூடிய இந்த வசந்தம் எலைட் சைட் உள்ளே எப்படி இருக்குது, என்ன மாதிரியான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்மளுடைய வசந்தம் ஹவுசிங் கம்பெனி வழங்கக்கூடிய வசந்தம் எலைட்க்கு வந்துட்டோங்க. பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ இதை ஒட்டின மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சைட். இதை தவிர்த்து உங்களுக்கு விஏஓ ஆஃபீஸ், அதே மாதிரி தாசில்தார் ஆஃபீஸ், அதுக்கடுத்து அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூலகம், ரேஷன் கடை, ப்ரைவேட் ஸ்கூல், இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம் தான் இந்த வசந்தம் எலைட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சைட்லேருந்து உங்களுக்கு வந்து மெயின் ரோட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சைட்டை சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,000 குடியிருப்புகளுக்கு மத்தியில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய வசந்தம் ஹவுசிங் கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய வீடுகளே அவ்வளவு, அது இல்லாமல் உங்களுக்கு குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த இடத்துல இப்போ நீங்கள் இந்த குறைந்த விலையில், அதாவது 16,50,000 ரூபாயில் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக குறைந்த வருடத்தில் 2 இல்லைன்னா 3 மடங்கு வரைக்கும் விலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா நீங்கள் சைட் உள்ளே போய் பார்க்க போகிறோம், அங்கே உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக அனைத்து வசதிகளும் கொடுத்துருக்குறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய வசதிகளே இவ்வளவு அதிகமாக இருக்குன்னு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் சரி, வீடு கட்டணும் வாங்குனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா இந்த வசந்தம் எலைட் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கான அழகிய வீடுகளை சொந்தமாக்கிக்கலாம் நம்மளுடைய வசந்தம் எலைட்ல. நம்மளுடைய வசந்தம் எலைட்டில் இருக்கவங்க முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. 16,50,000 ரூபாய் முதல் 40,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. எல்லாமே தனித்தனி வீடுகளாக காத்துட்ருக்கு நம்மளுடைய இந்த வசந்தம் எலைட்டில் உங்களுக்காகவே. நம்மளுடைய வசந்தம் ஹவுசிங் கம்பெனியில் வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு குடியேறின ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேச போகிறோம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, பேசலாம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கங்க மேடம், எங்கள் பேர் ரூபினா, இந்த வசந்தம் ராயல் கார்டனில் குடியிருக்கிறோம். ஓகே சார், உங்களுக்கு என் பேர் சிவாங்க. ஓகே, என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? சிசிடிவி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய வசந்தம் ஹவுசிங் கம்பெனியில் உங்களுக்கான ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கீங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினீங்க? ஃபஸ்ட்டு நம்மளுடைய வசந்தம் ஹவுசிங் கம்பெனி எப்படி தெரிஞ்சு நீங்கள் வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நிறைய இந்த மாதிரி விளம்பரம் தான் பார்த்து தான் அதிகமாக வந்தோம். ஓகே, ஆனால் வந்ததுலேருந்தே ஓகே, ரொம்ப வருஷமாக உங்களை பார்த்துட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். நம்ம அந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷமாக தான் அது அமைஞ்சதுங்க. ஓகே, அப்போ தான் வாங்கினோம். ஓகே, நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யாரோ
யாரோட கனவு, யார் இனிஷியேட் எடுத்தது? ஏன்னா ஒரு சொந்த வீடு கட்டினா யாராவது ஒருத்தர் இனிஷியேட் எடுத்திருக்கணும். ஸோ யார், நாங்கள் வந்து விளம்பரம் பார்த்தோம், ஒரு 25,000 ஃபஸ்ட்டு முதலீடு பண்ணால் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், லோன் போட்டும் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நேரில் வந்து விசாரித்து கேட்கவும் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நாங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தோம். ஓகே, யார் ஃபஸ்ட்டு வீடு கட்டலான்னு சொன்னது, வீடு கட்டணும் அப்படின்னு கேட்டது? நான் ஓகே, எப்பயுமே குடும்பத்தில் வந்து பெண்கள் தான் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. சரி, அவங்க சொல்லும்போது நீங்கள் காரணம் நிறையா சொல்லியிருக்கலாம், நிறைய சுச்சுவேஷன் இருந்திருக்கும். ஸோ ஆனாலும் வசந்தம் ஹவுசிங் கம்பெனியை நம்பி வந்ததுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, எல்லாமே அவங்க சொன்னதை எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லைன்றதெல்லாம் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா, அதாவது வர்றதுக்கு முன்னாடி இருந்தது, வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கு, அதனுடைய அப்போ தான் அது ஃபீல் நல்லா தெரியுதுன்னு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த கிரையம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் எப்படி கிரையம் உடனடி கிரையம் போனீங்களா, இல்லை லோன் போட்டிங்களா? லோன் தான் போட்டிருந்தங்க, போட்டு கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் நமக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், அது அது வேலையை நடந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வரோம்னு வைங்களா, ஏன்னா நம்ம வேலை கிடக்கூடாது, நமக்கு வேற யாருன்னா இருந்தாங்கன்னா அதை பார்த்துக்குவாங்க, நம்ம வேலையும் பார்த்துக்கலாம், இது வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது நடக்கும், அதுதான் மெயின் ரீசனே, எல்லாமே அது போட்டுக்கு நடந்ததுங்க, நமக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஸோ சந்தோஷமான வீடு பார்த்திங்க அப்படின்னா கட்டி குடியிருக்கிறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்மளுடைய வசந்தம் ஹவுசிங் கம்பெனியில் இப்போ வீடு வாங்கினீங்க அப்படின்னா குறைந்த வருடத்துலேயே 2 மடங்கு 3 மடங்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறதுக்கு இந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதே மாதிரி இங்கே கிட்டத்தட்ட 200-300 குடும்பங்கள் எல்லாமே இருக்காங்க. அதில் நம்ம ஒரு சிலர் செலக்ட் பண்ணி எல்லார்ட்டையுமே இப்போ பேச போகிறோம், அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாழ்த்துக்கள், 7 வருஷம் அடிச்சிருந்தாலும் வாழ்த்துக்கள், சொந்த வீட்டுக்கு அதிபர் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் சார்.